Hi students, 10th Max, Chapter 1, Relations and Functions, Exercise 1.3, Question number 10. The data in the adjacent table depicts the length of the person's forehand and their corresponding height. Based on the data, a student finds a relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a and b are constants. Check if the relation is a function. Find a and b. Find the height of the person whose forehand length is 40 cm. Find the length of the forehand of a person if height is 53.3 inches. So, நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. அந்த அட்டவணையில வந்து முன்னங்கையின் நீளமும் அவங்களுக்கு தொடர்புடைய உயரத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா உயரத்தை வந்து y னு முன்னங்கையின் நீளத்தை x னு எடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு ரிலேஷனா y ஈக்குவல் டு ax plus b அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. இதை வச்சு நமக்கு நாலு கொஸ்டின் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல இந்த உறவு சார்பாகுமா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற டேட்டால இருந்து இவங்க சொல்லியிருக்கிறது ஹைட் வந்து ஒய், ஃபோர் ஹேண்ட் லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து எக்ஸ். ஃபோர் ஹேண்ட் லென்த் இது வந்து எக்ஸ், அவங்களோட ஹைட் வந்து ஒய். இந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெவ்வேறு எக்ஸுக்கு வெவ்வேறு கொடுக்க அதாவது ஃபோர் ஹேண்ட்ரடோட லென்த்து மாற மாற அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து டிஃபைன்டு வேல்யூஸ் தான். அப்போ each value in domain has an unique image in B. unique image in codomain. மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு தனித்த நிழல் உரு உள்ளது அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதுறீங்க. Therefore, இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்குரிய ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதில் ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஃபோர் ஹேண்ட்ரடோட லென்த்து தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் வந்து 35 இருந்தால் ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56. ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். அதே எக்ஸ் வந்து சப்போஸ் 45 இருந்தால் ஒய்யோட வேல்யூ வந்து 65. இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 35 போடுறோம். சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. அப்போ ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ இன்டு 35 ப்ளஸ் பி. ஸோ எக்ஸு 35 நமக்கு கிடைச்ச ஒய் வேல்யூ எவ்வளோனா 56. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ளே ஒய்க்கு என்னென்னு போட்டுக்கலாம்னா 56 போட்டுக்கலாம். ஸோ இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ளே 56 ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸ் வந்து 35 ப்ளஸ் பி. எக்ஸ் 35 அப்படின்னா ஒய் வந்து எவ்வளோனா 56. இது சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ளே இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 இன்ட்டு 35, 35 ஏ ஆயிரும் ப்ளஸ் பி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 35A ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். அடுத்தது நமக்கு எக்ஸ் வந்து 45 இருந்தால் அப்போ ஒய் எவ்வளோனா 65. இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு 65 போட்டுக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு 45 ப்ளஸ் பி. ஸோ இதை ஏ இன்ட்டு 45, 45 ஏ ஆயிரும் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த 65. இரண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டால் அந்த பக்கம் போயிடும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன இருக்குது, 45A ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 35A ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் இதுவும் மைனஸ் ஆயிரும்,
ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், ப்ளஸ் பி மைனஸ் பி அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 45A-ல 35A போயிடுச்சுன்னா ரிமைண்டர் வந்து 10A. 65-லேருந்து 56 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 15-ல 6 போனால் 9 வந்துடும், 5-ல 5 போனால் 0. அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 9/10. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் ஏ, அல்லது 0.9 சொல்லலாம். ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 9/10 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 35, ஏவோட வேல்யூ என்னென்னா 9/10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 35 × 9, 9 5s are 45, ரிமைண்டர் 4, 9 3s are 27, 27 + 4 = 31, 315 பை 10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. அப்போ பி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டால் 56, இந்த ப்ளஸ் 35/10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா, 315/10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 315/10 ஆயிரும். ஸோ இதனோட எல்சியமாக நம்ம 10 எடுத்துக்கலாம். அப்போ 56 × 10 மைனஸ் 315 டிவைடட் பை 10, 56 × 10 560 ஆயிரும். ஸோ 560-லேருந்து 315-னை சப்ராக்ட் பண்ணுறோம். 10-ல 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே 5 இருக்கும், 5-ல 1 போனால் 4. ஸோ இங்கே வந்து 5-ல 3 போனால் 2. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 245/10. இதை 10-ஆல் டிவைட் பண்ணக்குள்ளே ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்குவோம். அப்போ 24.5. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0.9 கிடச்சிது, பியோட வேல்யூ வந்து 24.5. ஸோ இதில் நம்ம ஏ அண்ட் பி வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம தேர்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் இஸ் 40 சென்டிமீட்டர், லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். ஸோ ஃபோர் ஹேண்ட் லென்த்தை நம்ம எக்ஸுன்னு சொல்லியிருக்கோம், ஹைட் வந்து ஒய்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸு 40-ஆக இருந்தால் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன். ஸோ ஃபோர் ஹேண்ட் லென்த் எக்ஸ் வந்து 40. சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 40, ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு ஏ வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா 0.9 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக 0.9 அப்படின்னு போட்டுக்கலாம் இன்டு எக்ஸ் ப்ளஸ் பி வந்து 24.5. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு 40 தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 0.9 × 40 ப்ளஸ் 24.5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.9 40-ஆல் மல்டிப்ளை பண்ணக்குள்ள 9 4s are 36, ஒரு 0 போட்டு ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 36.0 ப்ளஸ் 24.5. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 0.5 அப்படியே போட்டுக்கலாம். 4 + 6 = 10, ரிமைண்டர் 1, 1 + 3 = 4, 4 + 2 = 6. அப்போ எவ்வளோ வருதுன்னா 60.5 inches. இங்கே எல்லாம் அளவு வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் வந்து எவ்வளோ வருது, 60.5 inches. அப்போ ஃபோர் ஹேண்டில் ஃபோர் ஹேண்டோட லென்த் வந்து 40 inches இருந்துச்சுன்னா அவனோட ஹைட் வந்து 60.5 inches. ஸோ ஃபோர் ஹேண்டோட லென்த்து சென்டிமீட்டரில் இருக்குது. சப்போஸ் இட் இஸ் 40 சென்டிமீட்டர், நமக்கு வந்து ஹைட் வந்து 60.5 inches. அடுத்தது இதனுடைய ஃபோர்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் த பர்சன். அதாவது எக்ஸ் கேட்டிருக்காங்க, இஃப் ஹைட் இஸ் 53.3 inches, ஒய் கொடுத்துட்டாங்க, ஒய் வந்து 53.3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன், ஒய் ஈக்குவல் டு 53.3 inches. ஒய்ன்றது ஹைட்டை குறிக்குது. அப்போ ஃபோர் ஹேண்டோடைய லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதில் ஒய்க்கு பதிலாக எவ்வளோ போட்டுக்கலாம், 53.3 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0.9 கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 24.5, அது ரெண்டும் நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம். அப்போ இதை 53.3 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 24.5 இங்கே வந்தால் மைனஸ் 24.5, விச் இஸ் ஈக்குவல் டு 0.9x. ஸோ நம்ம 53.3 24.5 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பரோ பண்ணால் இது 2 ஆயிரும், இது 13 ஆயிரும், 13-ல 5 போனால் 8. ஸோ அகைன் பரோ பண்ணால் இது 4 ஆயிரும், இது 12 ஆயிரும், 12-ல 4 போனால் 8, 4-ல 2 போனால் 2. ஸோ ஆன்சர் எவ்வளோனா 28.8.
ஈக்குவல் டு 0.9x. ஸோ இது இது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா 0.9x ஈக்குவல் டு 28.8. இப்போ எக்ஸ் எவ்வளோனா 28.8 டிவைட் பை 0.9. ஸோ இந்த மாதிரி டெசிமல் வந்திருக்கு, ரெண்டுமே ஒரு டெசிமல் தான். மேலே இங்கேயும் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 288 டிவைட் பை 9 வந்துடும். 9 3 டைம்ஸ் 27, ரிமைண்டர் 1, 9 2 டைம்ஸ் 18. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 32 சென்டிமீட்டர். அப்போ அந்த 400 லென்த் எவ்வளோ அப்படின்னா 32 சென்டிமீட்டர். தேங்க்யூ.